السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، نبينا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، சில நாட்களாக சுரையா என்ற நட்சத்திரத்துடைய விடயத்திலே வந்திருக்கின்ற சில ரிவாயத்துகளுடைய விடயத்தில், அவைகள் உதயமாகும் பொழுது நாட்டில் உலகத்திலிருந்து இந்த வபாக்கள் நீங்கி நோய்கள் எல்லாம் நீங்கி ஒரு சுவாத்தியமான நிலை உண்டாகும் என்பது சம்பந்தமான ஹதீஸ்களை தொகுத்து பலரும் பலருடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில என்னிடமும் இவைகள் சம்பந்தமாக கருத்துக்கள் சொல்லுமாறு நிறைய பேர் கேட்டிருந்தார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு எந்த கருத்தும் சொல்லவில்லை. அப்படி சொல்வதற்குரிய ஒரு நோக்கமும் என்னிடம் இருக்கவில்லை. யாருக்கெல்லாம் தெளிவு தேவையோ அவர்களுக்கு மௌலவி ஃபஸ்மீர் ஹாஷ்மி அவர்கள் ஒரு சில விடயங்கள் பேசியிருந்தார்கள். அது மிக தெளிவாக இருந்தது. அதை நான் அனுப்பக்கூடிய இருந்தேன். ஆனால் இன்று காலை எனக்கு ஒருவர் ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்களுடைய இது சம்பந்தமாக பேசிய விடயத்தை அனுப்பி இதிலே ஒரு தெளிவு தேவை என்று கேட்டார். அப்பொழுது நான் அதனை கேட்டுவிட்டு நான் முடிவெடுத்தேன், அதாவது இது சம்பந்தமாக ஒரு சில விடயங்கள் முன்வைக்கப்படத்தான் வேண்டும் என்பது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத் முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. எந்த ஒரு விடிய பொழுதிலே சுரையா என்று சொல்லக்கூடிய வெள்ளி உதிக்கிறதோ அப்போது உலகத்திலே பீடித்திருக்கக்கூடிய பாரிய கொடிய நோய் நீங்கும், அல்லது அந்த நோயினுடைய தன்மை குறைந்து போகும். ஏனென்றால் இங்கே ஷேக் அப்துல் ஹமீத் ஷராயி அவர்கள் பேசும் பொழுது ஒரு சில விடயங்களில் மிகவுமே தெளிவில்லாத நிலையில் ஒரு குழப்பகரமான சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவைகளுடைய விடயத்தில் கட்டாயமாக நாங்கள் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற வகையில்தான் இந்த பதிவை நான் இடுகிறேன். ஷேக் அவர்கள் பேசும் பொழுது மே 12 இந்த சுரையா என்ற நட்சத்திரம் காலை நேரத்தில் உதயமாகுவது படியால் அமெரிக்க விஞ்ஞானிகள் அந்த தினத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையை வைத்து இந்த கொரோனா எல்லாம் நீங்கி உலகிலே ஒரு மலர்ச்சி உண்டாகும் என்ற கருத்தை மக்கள் முன்வைக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதே போன்று ரமதானை லைலத்துல் கதிரை சம்பந்தப்படுத்தி அவை இரண்டும் சேரும் பொழுது இன்னும் சுகங்கள் மறுமலர்ச்சிகள் உண்டாகும் என்பது போன்ற கருத்துக்களை மக்கள் முன்வைப்பதாக சொல்கிறார். இந்த சுரையா என்ற நட்சத்திரம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களுக்கும் ரமதான் மாதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் தபரானி வந்து நுஃமான் இப்னு சாபித் என்கிறவரை தொட்டும், அவர் அத்தா என்பவரை தொட்டும், அது அப்படியே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரைக்கும் போய் நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இந்த நுஃமான் இப்னு சாபித் என்கிறவர் ஒரு லைஃபான ஒரு ஆளு, அதனவே அந்த ஹதீஸை எடுக்கலாண்டு ஹதீஸ் கலை வல்லுநர்கள் வந்து அந்த ஹதீஸ லைஃப் என்று சொல்றாங்க. அதே மாதிரி முஸ்னத் அகமதுலையும் மற்ற கிதங் கிரந்தங்களையும் பெறக்கூடிய இந்த ஹதீதுகள் எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த நுஃமான் இப்னு சாபித் என்கிற அறிவிப்பாளர் வரக்கூடிய இடத்துல இன்னொரு அறிவிப்பாளர் வாரார். அது வந்து இஸ்லு இப்னு சுஃபியான் அப்படிங்கிற ஒருத்தர் வாரார். எல்லா கிரந்தங்களையும் இவங்களை தொட்டு தான் இந்த ஹதீது வரக்கூடியதாக இருக்கும். உஹைப் இப்னு காலித் வந்து இஸ்லு இப்னு சுஃபியான் கிட்ட கேட்டு, இஸ்லு இப்னு சுஃபியான் அத்தாவிடம் கேட்டு, அத்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்டு, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக தான் இந்த ஹதீஸ் எல்லாமே வரும். அப்ப இந்த ஹதீஸ் இஸ்னாத்ல வந்து அத்தாவிடம் கேட்டவர்கள் ரெண்டு பேரா இருக்கும். ஒன்று நுஃமான் இப்னு சாபித் அவர் லைவானவர், அடுத்தது இஸ்லு இப்னு சுஃபியான் அவரும் லைவானவர். ஒட்டு மொத்தத்தில் இந்த ஹதீஸ் பலஹீனமான ஒரு ஹதீஸ் அப்படிங்கறத வந்து நாங்க பார்க்கலாம். மூன்றாவது, இந்த ஹதீஸை இவர் ஆய்வு செய்ததாக சொல்கிறார். அந்த வகையில் முஸ்னத் அஹமதிலும் முஅஜமு தபரானி அஸ்ஸகீரிலும் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருப்பதாக சொல்லிவிட்டு, இந்த ஹதீஸை அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தொட்டும், நுஃமான் இப்னு சாபித்
ஐசில் இப்னு சுஃபியான் ரஹிமஹும் அல்லாஹ் இருவரும் அறிவிப்பதாகவும் அவர்கள் இருவருமே தாயிஃபானவர்கள் என்பதாகவும் இவர் முன்வைக்கிறார். இங்கே நுஃமான் இப்னு சாபித் என்று இவர் சொன்னது இமாமுல் அஸம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களைத்தான் என்பது இவருக்கு தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியாது. என்றாலும் நுஃமான் இப்னு சாபித் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய விடயத்தில் அவரை தாயிஃப் என்று சொன்னதற்காகத்தான் நான் இந்த பதிவை பதிவிடுவேன் என்ற முடிவுக்கு வந்தேன். அதே நேரத்தில் இமாம் அல்பானி அவர்களும் வந்து இந்த ஹதீஸ் ஒரு லைவானது அப்படிங்கறத வந்து சுட்டி காட்டுறார். அவருடைய சில்சிலத்து ஹதீஸ் லைவாங்கிற கிரந்தத்திலையும் இந்த ஹதீதை கொண்டு வந்து இது ஒரு லைவான ஒரு ஹதீது அப்படிங்கறத சுட்டி காட்டுறாங்க. தொடர்ந்து சொல்லும் பொழுது ஷேக் அல்பானி அவர்கள் சில்சிலத்துல் அஹாதீஸ் தாயிஃபா என்ற அவருடைய நூலிலும் இதனை கொண்டு வந்து தாயிஃபான் ஹதீஸ் என்று பேசி இருப்பதாகவும் அவர் சுட்டி காட்டுகிறார். இங்கே அல்பானி அவர்கள் தாயிஃப் என்பதற்கு சஹீஹ் என்பதற்கு ஆதாரமாக எடுக்கப்படுபவர் அல்ல என்பதே எங்களுடைய நிலைப்பாடு என்பதையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் ஜும்மாவினுடைய தஃப்சீர்ல அந்த அதுல உள்ள அந்த வசனத்துக்கு தஃப்சீர்ல வந்து இந்த சுரையா என்கிற ஒரு நட்சத்திரத்தின் பெயரு வருகிறது. அந்த ஹதீதுகள்லையும் வந்து சில பேச்சுக்கள் இருக்குது. அந்த ஹதீது சஹியா லைஃபாங்கிறதுலயும் இமாம்களிடத்துல சில பேச்சுக்கள் இருக்குது. அடுத்த விடயம் சூரா ஜும்மாவுடைய தஃப்சீரிலே சுரையா சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது சஹிஹானதா தாயிஃபானதா என்பது சம்பந்தமான ஆய்வுகள் அதிலே இருக்கிறது என்றெல்லாம் பேசிவிட்டு செல்கிறார். சூரா ஜும்மாவுடைய தஃப்சீரிலே வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகூ பிஹிம் என்ற அந்த வசனத்துக்கு தஃப்சீர் செய்யும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானுல் ஃபாரிசி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேனியிலே கை வைத்து சொன்னார்கள், லவ்கானல் ஈமானு இந்த சுரையா லனாலஹு ரிஜாலுன் அவ் ரஜுலும் மின் ஹாஉலா, இந்த சுரையா என்ற நட்சத்திரத்தில் ஈமான் இருந்தாலும் இவர்களிலிருந்து ஒரு மனிதர் அல்லது பலர்கள் அந்த ஈமானை போய் அடைவார்கள் என்று சொன்ன செய்தி இது சஹீஹுல் புகாரியில இடம்பெறுகிறது, சஹீஹு முஸ்லிமில இடம்பெறுகிறது, திர்மிதியில நசாயில இன்னும் பல கிரந்தங்களில இடம்பெற இதிலே சஹீஹா தாயிஃபா என்று பேச்சிருக்கிறது என்பதாகவும் இவர் சொல்லுகிறார். இதே போன்று இந்த தொடரில நாங்கள் பல விடயங்களை முதலில் விளங்க வேண்டும். முதலாவது இந்த ஹதீஸ்கள் பழங்கள் அவைகளை அறுவடை செய்தல் விற்பனை செய்தல் சம்பந்தமான விடயத்திலே இடம்பெறுகின்ற ரிவாயத்துக்களும் இருக்கின்றன. இதே போன்று பொதுவாக மக்கள் மத்தியிலே உள்ள நோய்கள் அதே போன்று வபாகள் அவைகள் நீங்கிவிடும் என்பது சம்பந்தமான விடயத்திலும் இருக்கின்றது. இங்கே அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹா அம் பை திமாரி ஹத்தா தத்ஹபல் ஆஹா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பழங்களை அதனுடைய நோய்களுடைய காலங்கள் போய்விடும் வரை அவைகளை விற்பனை செய்வதை தடுத்தார்கள் என்று பதிவாகிறது. இந்த ஹதீஸ் ஒரு சஹீஹான ஹதீஸ். இதனை முஸ்னத் அஹ்மதிலும் அதே போன்ற இமாம் ஷாபி ரஹிமுல்லா அவர்களுடைய கிதாபிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஆஹா என்பது நீங்கும் வரை என்பது அது எப்பொழுது என்பது கேட்கப்பட அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், கால துலூஉ சுரையா, சுரையா என்ற அந்த நட்சத்திரம் உதயமாகும் வரை என்றார்கள். இதே போன்று சஹீஹுல் புகாரியிலே ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல் பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் தன்னுடைய தோட்டத்துடைய பழங்களை சுரையா என்ற நட்சத்திரம் உதயமாகும் வரை விற்க மாட்டார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறுகிறது. இதே போன்று இதா தல அன் நஜ்மு சபாஹன் ருஃபியாத்தில் ஆஹத்து அங்குல்லி பலதின், சுபஹுடைய நேரத்தில் இந்த சுரையா உதயமானால் எல்லா ஊர்களில் இருந்தும் நோய்கள் உயர்த்தப்பட்டுவிடும் என்ற இந்த வாசகத்தை
இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹிமுல்லா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள் என்பதாக ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். இதே போன்று மா தலஅ அன்-நஜ்மு சபாஹன் கத் வபிகௌமின் ஆஹதுன் இல்லா ருஃபியத் அவ் கஃபத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது. இந்த சுரையா சுபஹுடைய நேரத்தில் உதயமானால் ஏதாவது ஒரு கூட்டத்தாருக்கு நோய்கள் பீடைகள் இருந்தால் அவைகள் நீக்கப்படும், அல்லது அவைகளிலே இலேசு உண்டாகும் என்ற ஒரு ரிவாயத் இடம்பெறுகிறது. இதே போன்று இதா தல அன் நஜ்மு ருஃபியாத்தில் ஆஹத்து அங்குல்லி பலத், இந்த சுரையா உதயமானால் நோய்கள் பீடைகள் வபாகள் போன்றவைகள் எல்லா ஊர்களிலிருந்தும் உயர்த்தப்பட்டுவிடும் என்ற இந்த ஹதீஸ். இதைத்தான் முஅஜமு ஸஹீரிலே இமாம் தபரானி ரஹிமுல்லா அவர்கள், இதே போன்று கிதாபுல் ஆசாரிலே முஹம்மது பின் ஹசன் அஸ் ஷைபானி ரஹிமுல்லா அவர்கள், இதே போன்று தாரீஹிலே அபு நுஐம் ரஹிமுல்லா அவர்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களை தொட்டும், அவர்கள் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமுல்லாவை தொட்டும், அவர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்கிறார்கள். இங்கே இந்த ஹதீஸை பாருங்கள், இது ஒரு ஒரு தங்க சங்கிலி தொடரை கொண்ட ஹதீஸ். அதாவது இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் ஒரு ராவி, ஒரு அறிவிப்பாளர். அவர் யாரிடமிருந்து அறிவிக்கிறார்? இமாம் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமுல்லா அவர்களை தொட்டும், அவர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும். இப்படியான ஒரு தங்க சங்கிலி தொடரை தாயிஃப் என்று சொல்ல யாரை தாயிஃப் ஆக்குறார்கள் என்றால் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களை. நுஅமான் இப்னு சாபித் என்பவர் தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் என்பது தெரியாமல் இங்கே பேசப்பட்டதோ எனக்கு தெரியாது. என்றாலும் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களுடைய விடயத்திலே இந்த ஜரஹை நாங்கள் விவரிக்கத்தான் வேண்டும். இப்படி இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களுக்கு குறை சொன்னவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்தால், இமாம் நசாயி ரஹிமுல்லா அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களை லைஸ பில் கவி ஃபில் ஹதீஸ், ஹதீஸிலே இவர் ஒரு உறுதியானவர் அல்ல என்று சொல்லி இருக்கிறார். இந்த வாதத்தை வைத்து இவர்கள் தாயிஃப் என்று சொன்னார்களோ எனக்கு தெரியாது. என்றாலும் இமாம்களை இப்படி தாயிஃப் ஆக்குவதானால் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்களை யஹ்யா இப்னு முஈன் ரஹிமுல்லா அவர்கள் ஜரஹ செய்திருக்கிறார்கள், இமாம் அஹ்மத் ரஹிமுல்லாவை இமாம் கராபீசி ரஹிமுல்லா அவர்கள், இமாம் புகாரி ரஹிமுல்லாவை இமாம் துஹலி ரஹிமுல்லா அவர்கள், இமாம் அவுசாயி ரஹிமுல்லா அவர்களை இமாம் அஹ்மத் ரஹிமுல்லா அவர்கள் இப்படி ஜரஹ செய்திருக்கிறார்கள். இவர்கள் யார்? இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இமாம் அவுசாயி, இமாம் அஹ்லி ஷாம், இமாம் புகாரி, அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், இமாம் அஹ்மத், இமாம் சுன்னா ரஹிமஹுல்லா, இவர்களை ஜரஹ செய்திருக்கிறார்கள், குறை கூறி இருக்கிறார்கள் என்பதற்காக இவர்கள் எல்லாம் தாயிஃபானவர்கள் என்று முடிவெடுப்பதா? ஷேக் ஷரஈ அவர்களே, இங்கே நாங்கள் சில காயிதாக்களை விளங்க வேண்டும். நாங்கள் வெறுமனே சிலருடைய வளமை போன்று நுனிப்புள் மேய்ந்து விடக்கூடாது. அல் ஜரஹ முகத்தமுன் அல தஅதீல் என்பார்கள். இந்த ஜரஹ் குறை கூறுதல் மூலமாக எடுக்கப்படுகின்ற ஆதாரம் இருக்கிறதே, அது ஒருவரை நலவு சொல்வதை விட முற்படுத்தப்படும், தஅதீலை விட ஜரஹ் முற்படுத்தப்படும் என்று காயிதா இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே யாருக்கு ஜரஹ செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஜலாலத்துடைய விடயத்தில், அவர்களுடைய இமாமத்துடைய விடயத்தில் தவாத்துர் இருக்கின்ற அளவு, முத்தவாத்திரான இமாமத்துடைய அந்தஸ்து இவர்களுக்கு இருக்கின்ற அளவுக்கு இவர்கள் மிக முக்கியமானவர்கள். அதாவது இவர்கள் இமாம்கள் என்பதிலே முழு உம்மத்தும் ஒன்றுபடுகிறார்கள் என்கின்ற அளவுக்கு இவர்களுடைய இமாமத்துடைய தவாத்துர் இருக்கும் பொழுது இவர்கள் மீது ஒரு சில, அதாவது ஜரகுகள் வந்துவிட்டால், ஒரு சில குறை கூறல்கள் வந்துவிட்டால் அதனை எடுத்து அவர்களை வாய்ஃப் என்று பேசுவதா என்று பார்த்தால் அப்படி ஒரு போதும் முடியாது. யாருடைய இமாமத்துடைய விடயத்திலே தவாத்துர் இருக்கிறதோ அவருடைய விடயத்திலே ஓரிரு செய்திகள் பொருட்படுத்தப்பட மாட்டாது என்பதுதான்
அல் ஜரஹுவத்து அதிலுடைய உசூலாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இங்கே இந்த ஹதீஸ், நாங்கள் இப்பொழுது முன்வைத்த இந்த ஹதீஸ் இருக்கிறதே, இது மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. இதா தலா நஜ்மு ருஃபிஅத்தில் ஆஹத்து அங்குல்லி பலத், இந்த சுரையா என்ற நட்சத்திரங்கள் உதயமானால் நோய்கள் பீடைகள் எல்லா ஊர்களிலிருந்தும் உயர்த்தப்பட்டு விடும் என்பது முற்றிலுமே சஹீஹான ஹதீஸ் என்பதால், முன்னால் சொல்லப்பட்ட ஹதீஸ்களை இவைகள் உறுதி செய்வதாலும், அவைகளுக்கு பல துருக்குகள் இருப்பதாலும், அவைகளும் ஹசனுன் லிகைரிஹி என்ற அந்தஸ்துக்காவது வந்து சேரும் என்பது நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கிறது. இங்கே சுபஹுடைய நேரத்திலே இந்த சுரையா என்ற நட்சத்திரம் உதிக்கும் நாள் என்பது வருடத்தில் ஒரு நாள் தான் இருக்கிறது. இதனை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த விடயத்தில் நான் சில விடயங்களை முன்வைக்கிறேன், அவைகளை முடியுமானவரை விளங்க முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது இது மிகவுமே தெளிவாக இருக்கும். சுபுடைய நேரத்தில் சுரையா என்பது வருடத்தில் ஒரு நாள் உதிக்கிறது. அந்த நாளை பொறுத்தவரை அதற்கு பல மாதங்களுக்கு முன்னால், கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துடைய நடுப்பகுதியிலிருந்து இந்த சுரையா என்பது மறைய ஆரம்பிக்கிறது. முற்றாக மறைவது கிடையாது, மறைய ஆரம்பிக்கிறது. இது மறைய ஆரம்பித்து வந்து மார்ச் மாதத்துடைய நடுப்பகுதி அல்லது கடைசி பகுதி ஆகும் பொழுது இது முற்றிலுமே மறைந்து விடுகின்றது என்பதாக கூறப்படுகிறது. அதுக்கு பின்னால் இது மே மாதம் நடுப்பகுதியிலே உதயமாகிறது. இது சம்பந்தமான நக்கல்களை நாங்கள் பார்க்க முடியும். அவுஜசுல் மசாலிக்கிலே மௌலானா ஜக்கரியா ரஹிமுல்லா அவர்கள் இதனை விரிவாக பேசுகிறார்கள். அங்கே அஹ்ரஜஹு இப்னு அப்துல் பர் ஃபி தம்ஹீதி, இப்னு அப்துல் பர் ரஹிமுல்லா அவர்கள் தம்ஹீதிலே சொல்லும் பொழுது சொல்கிறார், இந்த ஹதீஸை கொண்டு வந்து விட்டு சொல்கிறார்கள், வக்கால் அந்நஜ்மு அஸ்ஸுரையா, இந்த நஜும் என்று சொல்கின்ற நட்சத்திரம் அது சுரையா தான், வலா கிலாஃபஹா ஹுன ஃபீ தாலிக், இந்த விடயத்தில் இங்கே எந்த ஒரு கருத்து முரண்பாடும் கிடையாது. வதுலுஹா சபாஹன் லித்னதை ஆஷரத லைல தன் தம்வி மின் ஷஹ்ரி ஐயார் வஹுவ ஷஹ்ரு மாயு, அது சுபுஹுக்கு உதிக்கின்றது என்பது ஐயார் என்ற மாதத்துடைய 12வது நாள் சுபுஹு. அதாவது ஐயார் என்பது மே மாதத்தை குறிக்கும். மே மாதத்துடைய 12வது நாள் சுபஹிலே இது உதயமாகிறது என்பதாக அப்துல் பர் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். தொடர்ந்தும் இது சம்பந்தமாக நிறைய சொல்கள் இருக்கின்றன. இதனை பற்றி நிறைய ஐம்மாக்கள் பேசியிருக்கிறார்கள். இமாம் ராஜி ரஹிமுல்லா தஃப்சீருல் கபீரிலே, இமாம் தபரி ரஹிமுல்லா தஃப்சீரு தபரியிலே, இதே போன்று இப்னு அசீர் ரஹிமுல்லா அவர்கள் நிஹாயாவிலே, இப்படி நிறைய ஐம்மாக்கள் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். அந்த எல்லா கூற்றுகளையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரம் உதயமாகின்ற நாள் என்பது மே மாதம் 10ஆம் தேதிக்கும் 25ஆம் தேதிக்கும் இடையில்தான் ஃபஜ்ருடைய நேரத்திலே உதயமாகிறது. இது உதயமாகுவதை பற்றி சொல்வதானால் இது பொதுவாகவே வருடம் பூராக உதயமாகி கொண்டுதான் இருக்கிறது. இது மறைந்திருக்கின்ற நாட்கள் மிக குறைவான நாட்கள் தான். நான் உங்களிடம் முன்வைத்த வகையில் திஷ்ரீன் அல் ஆஹிர் என்று சொல்லப்படுவது நவம்பர் மாதம். நவம்பர் மாதத்துடைய நடுப்பகுதியிலே இது மறைய ஆரம்பித்து இது கிட்டத்தட்ட மார்ச் மாத நடுப்பகுதி தாண்டும் பொழுது முற்றாகவே மறைந்து போவதாக சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 நாள் அது மறைந்து இருந்துவிட்டு ஃபஜ்ருடைய நேரத்திலே அது உதயமாகுவதைத்தான் இங்கே ஹதீஸ்களிலே நாங்கள் காண்கிறோம். இந்த உதயம் என்பது ஃபஜ்ருடைய நேரத்திலே நடந்தால் அது பழங்களிலே உள்ள நோய்கள் அவைகள் நீங்கிவிடும். இதே போன்று அடுத்த ஹதீஸ் தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் ரிவாயத் செய்கின்ற இந்த ஹதீஸ், ஊர்களிலே இருக்கின்ற பொதுவான நோய்கள் பலாகள் வபாகள் அனைத்தும் நீங்கும் என்பது இங்கே கூற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த ஹதீஸ்களை வைத்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். பொதுவாகவே பழங்களுடைய விடயத்திலோ அல்லது பொதுவான ஊர்களுடைய விடயத்திலோ இமாம்கள் இந்த விடயத்திலே இரண்டு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று, இந்த ஹதீஸ்கள் பழங்களுடைய விடயத்தில் மாத்திரம்தான் சம்பந்தப்படும் என்பதாகவும், மற்றது
இல்லை இது பொதுவானது, பழங்களுக்கும் சம்பந்தப்படுகிறது, பொதுவாக மனிதர்களுக்கும் ஊர்களுக்கும் இது சம்பந்தப்படுகின்றது என்ற செய்தியை எங்களுடைய இமாம்கள் இங்கே முற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு யாராவது மே மாதம் 12ஆம் தேதி இப்படியான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது, அப்படி நடந்தால் உலகத்திலிருந்து இந்த கொரோனா இது ஒரு வபாவுடைய தோற்றத்தில் இருக்கிறது, இது மெல்ல மெல்ல அகண்டுவிடும் என்று யாராவது சொன்னால் அவர் முஷ்ரிக்காகவோ வழிகேடனாகவோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்களை நம்பியவராகவோ ஆக மாட்டார், மாற்றமாக தெளிவான ஹதீஸை நம்பியவராக ஆகுவார் என்பதே இங்கு சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அத்துடன் இந்த கொரோனா வைரஸ் என்பது யாரோ ஒரு சக்தியால் இயக்கப்பட்டு அவரவருடைய நோக்கங்களை தேவைகளை அடைவதற்காக உலகெல்லாம் பரப்பப்பட்டு வருகின்றது என்ற ஒரு செய்தி சோசியல் மீடியாக்களிலே பரவி வருவதை நாங்கள் காண்கிறோம். அதுதான் உண்மையான செய்தியாக இருந்தால் இந்த ஹதீஸிலே சுரையா உதயமான பொழுது அதாவது நோய் நீங்கிவிடும், அதே போன்று நோய்களுடைய அந்த வேகம் குறைந்துவிடும் என்று கூறப்பட்ட இந்த ஹதீஸை அந்த மக்களால் பரப்பப்படுகின்ற பின்னணியிலிருந்து ஒரு சக்தியால் இயக்கப்படுகின்ற ஒரு விடயத்துக்கு தொடர்பு படுத்தி அதுவும் நீங்கிவிடும் என்று கூற முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, இது புகாரி முஸ்லிம்ல பதிவாயிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாங்க பார்க்கலாம். ஜெயித் பின் ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபஹ் தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. மழை பெஞ்ச அந்த இரவு மழை பெஞ்ச அந்த சேரும் சதுப்பும் அந்த அடையாளம் வந்து இருக்குது. அந்த தொழுதுட்டு திரும்பினாங்க, திரும்பி மக்கள் மத்தியில வந்து சொல்றாங்க, ரப்புக்கும் உங்களுடைய இரட்சகன் என்ன சொல்றான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கேக்குறாங்க. காலும் அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ் அவனுடைய தூதர் தான் அறிஞ்சவங்க, எங்களுக்கு என்ன தெரியும் யார சொல்லலாம் என்று அவர்கள் தாழ்மையாக சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸ்பஹ மின் இபாதி முஃமினும் பி வ காஃபிரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன அது, என்னுடைய அடியார்களில் என்னை கொன்று மூமினானவர்களும் காவிரானவர்களும் காலை பொழுதை அடைகின்றார்கள் அப்படிங்கிறாங்க. என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்களாகவும் காவி நிராகரிக்கக்கூடியவர்களாகவும் இந்த அடியார்கள் காலை பொழுது அடைகிறாங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம், என்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்காங்க, இன்னொரு விஷயத்தை நிராகரிக்கிறாங்க. காவிராக காவிரன்னா நிராகரிக்கிறது, என்னை கொண்டு மூமினும் பி காவிரும் நிராகரிக்க கூடிய அதே நிலையில என்னை ஈமான் கொண்ட நிலையில என்ற அடியார்கள் இன்றைக்கு காலை பொழுது அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபாமாமன் கால முத்திர்மா பி ஃபபுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளிலும் கருணையினும் யாரு நம்ம மழையை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்றாங்களோ, இந்த மழை இரவு பெஞ்சது இல்லையா, அது வந்து அல்லாஹ்வோட கருணையால அல்லாஹ்வுடைய அருளால நமக்கு கிடைச்சிட்டு அப்படி என்று சொல்றாங்களோ, ஃபதாலிக்க மூமினும் பி வ காஃபிரும் பில் கௌகபி, அவர் என்ன ஈமான் கொண்டு நட்சத்திரத்தை நிராகரித்தவராக இருக்கிறார். அம்மாமன் கால இந்த நட்சத்திரத்துல எங்களுக்கு இந்த நட்சத்திரம் தோன்றினதால நமக்கு மழை வந்துட்டு அப்படி என்று யாரு சொல்றாங்களோ, பதாலிக்க காஃபிரும்பி மூமினும்பி கௌகப், அவர் என்ன நிராகரிச்சுட்டு நட்சத்திரத்தை ஈமான் கொண்டுகிட்டு காலை பொழுது அடைஞ்சிட்டார் அப்படி என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹியான ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த சுரையா என்கிற இந்த நட்சத்திரம் உதிச்சா நோய் நீங்குது அப்படிங்கறத நம்பினால அல்லாஹ் நிராகரிச்சுட்டு நட்சத்திரத்தை நம்பி காவிரானவர்களாக நாங்க காலை பொழுது அடைஞ்சிருவோம், இது புகாரி முஸ்லிமில் இருக்கிற அந்த சஹியான ஹதீஸுக்கு எதிரான ஒரு விஷயம் என்கிறதையும் நாம் பதிவு செய்து கொள்ள. ஷேக் ஷரஈ அவர்கள் இங்கே சஹீஹுல் புகாரியில இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸை முன்வைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவிலே ஒரு இரவிலே மழை பெய்த ஒரு நாளில் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு மக்களை முன்னோக்கி கேட்டார்கள் சஹாபாக்கள் இடத்துல, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹும் அவன் தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள். சொன்னார்கள், உங்களிலே அதாவது மனிதர்களிலே சிலர் காலை நேரத்தை அடைகிறார்கள்,
அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக, சிலர் அல்லாஹுவை கொண்டு நிராகரித்தவர்களாக, யாரெல்லாம் முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, மழை பெய்தது அல்லாஹுடைய ரஹ்மத்தால் அல்லாஹுடைய சிறப்பால் என்று சொல்கிறார்களோ அவர்கள் முஃமின்கள். அதே நேரம் நட்சத்திரங்களை அவர்கள் நிராகரிப்பவர்கள். இதே மாதிரி கால முத்திர்னா பின் நௌ இக்கதா வக்கதா, இன்னின்ன நட்சத்திரங்கள் மூலமாகத்தான் மழை பெய்தது என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை நிராகரித்தவர்கள். இதே போன்று நட்சத்திரங்களை ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்ன இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவாகிறது என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். வம்மாமன் கால பின்னா, இந்த இந்த நட்சத்திரத்துல எங்களுக்கு இந்த நட்சத்திரம் தோன்றினதால நமக்கு மழை வந்துட்டு அப்படின்னு யாரு சொல்றாங்களோ, பதாலிக்க காஃபிரும்பி மினிம்பி கௌகப், அவர் என்ன நிராகரிச்சுட்டு நட்சத்திரத்தை ஈமம் கொண்டுகிட்டு காலி பொழுது அடைஞ்சிட்டா. இங்கே இந்த விடயத்தில் குஃப்ரானுன் நிஅமா என்பதை விளங்காமல், அதாவது குஃபுர் என்றால் அந்த இடத்தில் சொல்லப்பட்ட விடயம் என்ன என்பதை ஹதீசுடைய ஷுர்ராஹுகள் ஃபுகஹாக்கள் இந்த விடயத்தில் பேசிய விடயங்களை எல்லாம் மறந்துவிட்டு இங்கே முன்வைக்கிறார். அதில் ஒரு விடயத்தை கூட்டி சொல்கிறார், என்னவென்றால் இன்ன நட்சத்திரம் உதித்ததால் தான் மழை பெய்தது என்று சொன்னதாக சொல்கிறார். இங்கே உதிப்பு சம்பந்தமான எந்த ஒரு வார்த்தையும் இந்த ஹதீஸில் கிடையாது. மாற்றமாக இந்த நட்சத்திரத்தால் தான் மழை பெய்தது என்று சொன்னதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சுட்டி காட்டினார்கள். இன்ன நட்சத்திரம் உதித்ததால் தான் மழை பெய்தது, அந்த நட்சத்திரம் தான் மழையை தந்தது, அல்லாஹு தஆலா அங்கே மழையை பொழிய வைக்கவில்லை என்று யாராவது விசுவாசம் கொண்டால் அவர் உண்மையிலேயே காபிர் தான். அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இமாமுனா ஷாபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னது போல, ஹப்பிரா அன்னி அல் முனஜிம அன்னி காபிரும் பில்லதி கதத்ஹுல் கவாக்கிபு, இந்த நட்சத்திரத்தை பார்த்து சொல்பவர்களிடம் சொல்லுங்கள், என்னுடைய விடயத்தில் என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால் நட்சத்திரங்கள் முடிவெடுக்கின்ற விடயங்களை நானும் நிராகரிக்க கூடியவனாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்ன இந்த செய்தியை பாருங்கள். சற்று விரிவாக ஆய்வு செய்து ஒரு விடயத்தை பேச முயற்சி செய்யுங்கள். யாராவது அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? நட்சத்திரம் மூலமாகத்தான் மழை பெய்தது, நட்சத்திரம் தான் இவைகளை எல்லாம் செய்கிறது என்பது நட்சத்திரத்தை வணங்கக்கூடிய அதனை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய செயலாக இருக்கிறது. இந்த நட்சத்திரம் சுரையா என்பது உதிக்கும் பொழுது, காலை பொழுதில் உதிக்கும் பொழுது இந்த நோய்கள் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நட்சத்திரத்தின் நம்பிக்கையால் வந்ததா அல்லது ஹதீஸின் நம்பிக்கையால் வந்ததா? ஹதீசுடைய நம்பிக்கை ஒருவனுக்கு வருகின்றது என்பது அது அவனுக்கு அவனை ஷிர்கிலோ அவனை குஃபுரிலோ வழிகேட்டிலோ கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல் அல்ல என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த ஹதீஸை வைத்து, அதாவது சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறுகின்ற இந்த ஹதீஸை வைத்து, முன்னால் சொன்ன ஹதீஸிலே வருகின்ற சுரையா உதயமாகும் பொழுது உலகில் உள்ள நோய்கள் மெல்ல மெல்ல நீங்க ஆரம்பிக்கும் என்பதை விசுவாசம் கொள்பவர்கள் காபிர்களாகி விடுவார்களோ என்று சந்தேகிப்பதற்கு இங்கே எந்த செய்தியும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா எப்படியோ இப்படியான பலாகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் அனைத்தையும் இந்த உலகை விட்டும் நீக்கி உலக மக்களுக்கு அல்லாஹுவை வணங்க, அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளை திறக்க அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற துஆக்களுடன் உண்மையை உண்மையாக விளங்கி அதனை எடுத்து நடக்கும், பாத்தில்களை பொய்களை தவிர்த்து நடக்கும் வல்ல நாயன் தௌஃபிக் செய்வானாக என்று கூறி இந்த விடயங்களை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு.